எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலிகா பில்டின் கேஸ் ஹாப் கம் குக்டாப் அன்பாக்சிங். பார்க்கலாமா? இது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது, இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை. ப்ராடக்ட் நேம், மாடல் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து 4 பர்னர் கேஸ் ஹாப், சைஸ் வந்து 3 ஃபீட் வருது. இந்த டேப் எதுக்குன்னா, நீங்கள் வந்து கிரானைட்டில் வந்து ஹாபை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ்க்கு அடியில் வந்து அதை ஒட்டிட்டு நம்ம வந்து வைக்கணும். ஸோ கம்பெனிலேருந்து டெக்னீஷியன் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாடலை நம்ம ஹாபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து கிரானைட்டில் கட் பண்ணி நம்ம அதிலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குக்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து நீங்கள் நார்மல் கேஸ் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரியே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இப்போது நார்மலாக பர்னர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இது ஒரு மாதிரி க்ராஸாக கொடுத்துருக்காங்க, டைமண்ட் மாதிரி ஷேப்பில். ஸோ நம்ம வந்து பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடலை க்ளீன் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பர்னர்ஸ் வைக்கிற இடத்துலலாம் வந்து ஹோல் இல்லாமல் ஈவனாக இருக்கிறதுனால நமக்கு க்ளீனிங்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது கேஸ் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேட்டரி போடுறாங்க. இது எதுக்குன்னா, நமக்கு ஆட்டோ இக்னிஷனுக்காக பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பிராஸ் பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ பர்னர்ஸ் வந்து நம்ம வைக்கிறது கூட ஈஸியாக இருக்கும். இதில் 2 சின்ன பர்னர், 2 பெரிய பர்னர் வருது. பர்னர்ஸ் ஃபிக்ஸிங் வந்து ஈஸி தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கரெக்டாக போய் அந்த பம்பில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சிட்டோம்னாலே ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஆன் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அது ஆன் ஆகிறதுக்கு, ஏன்னா நமக்கு அந்த கேஸ் ஃப்ளோ ஆகி வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் யூஸில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் டேர்ன் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். அது வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும், லோ ஃப்ளேமுக்கு கீழே அப்படியே நம்ம டவுன் பண்ணினோன்னா அது லோ ஃப்ளேமு. பாத்திரம்லாம் வச்சுட்டு சின்ன சைஸ் பெரிய சைஸ் பாத்திரம்லாம் வச்சு பிக்சர்ஸ் வந்து என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியலை. ஸோ அதனால் பிக்சர்ஸ் மட்டும் லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னால் வந்து அந்த கிரானைட்டு நம்ம கட் பண்ணி அந்த ஃபிக்ஸிங் அது கூட என்னால் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ அதோட இமேஜஸ் மட்டும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் குக்டாப்பாகவும் யூஸ் பண்ணினேன், கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாப் பேட்டர்ன்லேயும் யூஸ் பண்ணேன், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா இது கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டிருக்க பிக்சர்ஸு. பெரிய சைஸ் பாத்திரம் வச்சு குக் பண்ணும்போது கூட நமக்கு ஈஸியாக தான் இருந்தது, இடைஞ்சலாம் இல்லை. பார்த்திங்கன்னா நான் பெரிய பிரியாணி போட்டே வச்சுருக்கேன், இதில் வச்சு சமைக்கும் போது கூட எனக்கு அவ்வளோ பெரிய இடைஞ்சலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.